ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் குக்கோஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரெண்டு சப்பாத்திய இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும், சின்ன சின்ன பீஸா. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடாகும், அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகி வர்ற நேரத்துல ஒரு பெரிய சைஸ் பல்லாரிய இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற இந்த டைம்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியோ இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்ற இந்த டைம்ல 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த டைம்ல நம்ம சின்ன சின்னதா பிச்சு வச்சிருந்த சப்பாத்தி துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியில பிடிக்கிற மாதிரி லேசா கிளறி விட்டுக்கணும். அடுத்து இதுல 2 முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம். முட்டையை உடச்சு ஊத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலாப்புல விட்டு நல்லா கிளறி விடணும் எல்லாத்தையும் சேர்த்து. அதே மாதிரி நம்ம இதில் வந்து இதுவரைக்கும் உப்பும் மிளகாத்தூளும் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம சப்பாத்தி செய்யும்போது ஏற்கனவே சப்பாத்தியில் மாவில் உப்பெல்லாம் போட்டு சேர்த்து தான் செஞ்சுருப்போம், அதனால் சப்பாத்தியில் உப்பு இருக்கும். அதே மாதிரி இனி நம்ம இது வெந்து வர்ற இந்த டைமில் சால்னா ஊற்ற போகிறோம். சால்னால் காரமும் இருக்கும், அதனால தேவையில்லை. இப்போ நம்ம இதில் சால்னா ஊற்றிடலாம். சால்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா இன்னும் நல்லதாக இருக்கும். சால்னா ஊற்றி அந்த சப்பாத்தி வந்து சால்னால் நல்லா ஊறி வத்தி வரவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சால்னா வந்து நம்ம எந்த சால்னா வேணாலும் ஊற்றிக்கலாம். பிளெயின் சால்னாவும் ஊற்றலாம், சிக்கன் சால்னா கூட ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது சால்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கொத்து பரோட்டாவை விட இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்தியானதும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கோம், பார்த்துக்கோங்க. உங்கள் சந்தேகங்களையும் கேளுங்க, கட்டாயம் பதிலளிக்கிறோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏஆர் குக்கோஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணாதான் நாங்கள் அடுத்து போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.